சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/6/2023 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 19 நாள், திரையோதசி திதி. இன்று மதியம் 12:49 வரை விசாகம் நட்சத்திரம், நாளை காலை 6:16 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை செய்து அல்லது ஒரு புதிய அறிமுகத்தை செய்து அதன் மூலமான லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7 இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். சந்திரன் ஒளி பொருந்திய அமைப்பில் ராசியை பார்ப்பதாலும், ஏற்கனவே அங்கே குரு பகவான் ராசியில் இருப்பதாலும், காலையிலிருந்தே வயதிற்கு ஏற்றாற்போல ஒரு உற்சாகமான மனநிலையில் மேஷராசிக்காரர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வாழ்க்கை நல்ல விதமாக போகும் என்கின்ற நம்பிக்கை உங்களில் பலருக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய ஒரு நிலையில் வாழ்க்கை அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு, இளையவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நிலை, யாருடன் இணையப் போகிறோம் என்பது உறுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களில் வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே அணியக்கூடிய பிரத்யேகமான ஆடை அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் அனைவருக்கும் இன்றிலிருந்து வியாபாரம் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. குளிர்சாதன பொருட்கள் தயார் செய்பவர்கள், விற்பவர்கள், சர்வீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதனை ரிப்பேர் செய்யக்கூடிய அனைவருக்குமே மிகச்சிறந்த நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது மேஷத்திற்கு இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு 6 இடத்தில் ஒளிச்சந்திரன் அமர்ந்து வேலை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதுவரை அரசு வேலை போன்ற மிக முக்கியமான வேலை அமைப்புகளுக்கு படித்து கொண்டிருப்பவர்கள், அதற்கான போட்டித் தேர்வுகள் எழுதியிருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த தோல்விகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். 1 மார்க்கில் போய்விட்டது, அரை மார்க்கில் போய்விட்டது என்கின்ற நிலைமைகள் இன்றிலிருந்து ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினரிடமிருந்து தூர விலகப் போகின்ற நாளாகவும், முதியவர்களுக்கு நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைவுகள் விலகக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். மாதம் ஆனால் இதுதான் வருமானம் என்கின்ற நிலைத்தன்மை இல்லையே என்கின்ற கவலைகளில் இருப்பவர்களுக்கு அந்த நிலையான அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவே இந்த நாளை சொல்ல முடியும். உங்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு தூர தேச லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய நிலை என பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்திற்கு இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு 5 இடத்தில் சந்திரன் வலுத்து குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத ஒரு அறிமுகம், எதிர்பாராத ஒரு தன்மையின் மூலமாக பணம் வருதல் போன்ற நிகழ்வுகள் இந்த நாளில் உண்டு. இன்றைக்கு சந்திக்கப் போகின்ற ஒருவரின் மூலமாக வாழ்க்கை நல்ல விதமாக திசை மாறுகின்ற அமைப்பும் இந்த நாளுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சிறப்பான நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். 5 இடம் குழந்தைகளை பற்றியது என்பதால், இதுவரை மகன் மகளை பற்றி இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மையான நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்கிறார்களோ, ஏது செய்கிறார்களோ என்பது போன்ற கவலைகள், குழந்தைகளை பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் அவர்கள் வந்திணையக்கூடிய அத்தனை வாய்ப்புகள், அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நிலை என பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அனைத்தும் பெற்றவர்களுக்கு விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களில் மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், தங்க நகை தயாரிப்பவர்கள், அடகு கடைக்காரர்கள் ஆகியோர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த தொழில் சுணக்கம் போன்றவைகள் விலகக்கூடிய நாளாக, மிகச்சிறந்த நல்ல திருப்பு முனையுள்ள நாளாக அமைந்திருக்கிறது மிதுனத்திற்கு இன்று.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நான்காம் இடத்தில் வலுத்து அமர்ந்து குருவின் பார்வையில் சிறப்பாக உள்ள நாளாக இந்த நாள் அமையும். தன்னம்பிக்கை மிகவும் அதிகமாக வரக்கூடிய நாளாகவும் அம்மாவை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு வீட்டுக் கனவுகள் பலிக்கக்கூடிய தன்மை, இளையவர்களுக்கு வாகனம் வாங்கி கொடுக்க பெரியவர்கள் சம்மதிக்கக்கூடிய நிலை, ஒரு அமைப்பில் கல்வி முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை, என்ன மேற்படிப்பு படிக்கலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் என நான்காம் பாவகத்தின் அனைத்து அமைப்புகளும் வலுவாக நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வியாபாரிகளுக்கு சிறப்புகள் அதிகமாகக்கூடிய தன்மை, அதிலும் குறிப்பாக வெள்ளை நிறமுள்ள திரவம் சார்ந்த தொழில் அமைப்புகளை தொடர்பு கொண்டவர்கள், வெள்ளை சர்க்கரை உப்பு போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், வெள்ளை பூண்டு விவசாயிகள், வியாபாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. மேற்கு நோக்கிய பயணங்களும் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடும். இளைய பருவத்தினருக்கு தூர இடங்களுக்கு செல்வதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்து இளைய சகோதர மேன்மைகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக, தம்பி தங்கைகளுடைய உறவு சீராகக்கூடிய தன்மை அல்லது அவர்களிடமிருந்து ஏதேனும் உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இதுவரை முணுமுணுத்து கொண்டிருந்த தம்பி தங்கைகள் கூட அண்ணன் அக்காள்களிடம் சற்று உறவாடுகின்ற நாளாகவே இந்த நாள் அமையும். அதைப் போலவே சித்தப்பா பெரியப்பா மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பங்காளிகளோடு குடும்ப சொத்துக்களை பிரித்து கொள்வதில் முரண்பட்டவர்கள், வழக்குகள் இருப்பவர்களுக்கு சமரச சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மூன்றாம் இடம் என்பது இசை போன்ற அமைப்புகள் கலைத்துறையோடு சம்பந்தப்பட்டது என்பதால் எல்லாவற்றிலும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், குரியர் நடத்துபவர்கள், தபால் துறையில் வேலை வேண்டி விண்ணப்பித்திருந்தவர்கள் அல்லது ஒரு நிலையில் தபால் பணியாளர்கள் அனைவருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் விலகி அத்தனையும் நன்மையாக முடியக்கூடிய ஆரம்ப நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எப்படி இந்த பணம் வந்தது என்பதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு பணவரவு இன்றைக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் அது நேர்மையான முறையில் வருவதாகவும் இருக்கும். சந்திரன் இரண்டாம் இடத்தில் குருவின் பார்வையில் ஒளிச்சந்திரனாக இருப்பதால் லாபங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உழைப்பு முழுவதும் அப்படியே இருக்கக்கூடிய நிலைமை, சிந்தாமல் சிதறாமல் ஒரு நிலையில் எதை எதிர்பார்த்தீர்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய நாள். வாக்கு அமைப்புகளில் ஜீவிப்பவர்கள் அனைவருக்கும் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள். புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய வழக்கறிஞர் துறை, வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே மிகப்பெரிய நல்ல அமைப்பும், கிரெடிட் கார்டு கலெக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய தேடிப்போய் கடன் வசூலிக்கக்கூடிய அனைத்து இளைய பருவத்தினருக்கும் வரவுகள் ஒரு மாதிரியான சர்வீஸ் தொகைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இரண்டு சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய புத்துணர்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும். ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்க்க ராசியில் இன்றைக்கு பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் தொடர்பு கொள்ளுகிறார். எல்லா நிலைகளிலும் மனம் உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய சந்தோஷம் வெளியில் தெரியும் வண்ணம் இன்றைக்கு அனைத்து துலாம் ராசிக்காரர்களும் நடந்து கொள்ளக்கூடிய நாளாக, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்றவைகள் உங்களுக்கு பளிச்சென்று இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுடைய எதிர்காலம் பற்றிய கனவுகள் பலிக்கக்கூடிய நாள். வேலை, வியாபாரம், தொழில் போன்றவைகளில் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வயதிற்கேற்ற சிந்தனை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும்.
பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளின் மூலமான சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இரண்டாவது திருமணம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் திருமணத்தில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் விலகக்கூடிய தன்மை, இரண்டாவது நீடித்து நிலைத்த ஒரு திருமணம் அமையும் என்கின்ற நம்பிக்கை, அதற்கான அடிப்படை அம்சங்கள் அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக சுப நாளாக அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12 இடத்தில் சுபச்சந்திரன் அமர்ந்து சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சில வருடங்களாகவே சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை கொண்டு இன்றைக்கு ஒரு நல்ல விதமான முதலீடு செய்யலாமா வாங்கலாமா என்பது போன்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக, ஒரு கட்டிடம் வாங்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு நிலையில் சிக்கனக்காரர் என்பதே, சிக்கனம் என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நல்ல விதமான செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சொந்த ஊரில் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் என்கின்ற எண்ணங்கள் பலிக்கக்கூடிய நாளாகவும், இளைய பருவத்தினருக்கு வெளிநாட்டு கனவுகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். மேற்படிப்பு படிக்க தூரதேசம் செல்ல வேண்டும் என்றிருப்பவர்களுக்கு பெரியோர்கள் பெற்றவர்கள் ஆதரவு அனுமதி போன்றவைகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும், பொருளாதார மேன்மை இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களில் சிலருக்கு மருத்துவமனை அல்லது மருத்துவத்துறை பரிசோதனை நிலையங்களில் வேலை அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாகவும், நீட் தேர்வு போன்றவைகளை எழுத தயாராகவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் ஆசான்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் வலுத்து தொடர்பு கொண்டிருக்கின்ற, தொட்டது தொடங்கக்கூடிய, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, தடைகள் விலகக்கூடிய, கடன்கள் தீரக்கூடிய, நோய்கள் குறையக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய, சந்தோஷம் வரக்கூடிய மகிழ்வான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா கிரகங்களும் சுபத்துவமாக நல்ல விதமாக பலன் தரக்கூடிய நிலைமையில் இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதால், உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அமையக்கூடிய தசாபக்திகளுக்கு ஏற்ப ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய நாளாக, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். பணம்தான் லாபம் என்று சொல்ல முடியாது, மனமும் லாபமாக இருக்கக்கூடிய அமைப்பு, உறவுகளிடம் நல்ல சிந்தனை, உறவுகளிடம் ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி, உண்மையான சந்தோஷம் போன்றவைகள் கடந்த சில வருடங்களாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எது கிடைக்கவில்லையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகி கொண்டிருப்பதால், எல்லா நிலைமைகளிலும் நல்லவைகள் மட்டுமே உங்களுடைய நல்ல மனதிற்கு ஏற்றாற்போல கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிகழ்ந்த நாள் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 10 இடத்தில் குருவின் பார்வையில் 7 அதிபதி அமர்ந்திருப்பதால், நண்பர்கள் வாழ்க்கை துணை மூலமாக நல்ல மாற்றங்கள், தொழிலிற்கான வளர்ச்சிக்கான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு நிலையில் முதலீடு போட்டால் தொழில் இன்னும் முன்னேற்றத்தில் இருக்கும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். அதிலும் கூடுதலாக எதிர்பாராத விதமாக வேற்றுமொழி பேசக்கூடிய ஒரு நண்பர் அல்லது வேற்று மத இன நண்பர் ஒருவர் உங்களை கேட்காமலேயே நல்ல விதமாக உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அரசு உதவிகள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடும். ஒரு லைசன்ஸ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது இந்த ஒரு அதிகாரம் உள்ளவர் நமக்கு உதவியை செய்தால் நம்மால் இந்த சிக்கலிலிருந்து வெளியே வந்துவிட முடியும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வெளி இடங்களிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே நல்ல விதமாக இந்த வருடம் முழுவதும் விவசாயம் கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும், இயந்திரம் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது மகரத்திற்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வலுத்து சந்திரன் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கின்ற, இளையவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய தன்மையும் இந்த நாளுக்கு உண்டு.
என்ன வேண்டுமென்று பரம்பொருளிடம் விரும்பி கேட்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய நியாயமான எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, உழவாரப்பணி போன்ற தெய்வ திருப்பணி, தெய்வ கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்பு, மகாபெரியவர் போன்ற ஒரு புனிதர்கள் அடங்கிய அதிஷ்டானத்தை தரிசிக்கக்கூடிய தன்மை, ராகவேந்திரர் ஸ்ரீ ரமணர் போன்றவர்களுடைய பொன்மொழிகளை கேட்கக்கூடிய அல்லது அவர்கள் வசித்த இடங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு தவம், தியானம், யோகா போன்ற பயிற்சி மையங்களில் ஈடுபாடுகள் கிடைக்கக்கூடிய வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. தெய்வம் இருக்கிறது, என்னை என்ன மற்றவர் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும், பணம் பற்றிய சில புரிதல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்பட்டிருக்கும். வேலை மாற்றங்கள் சிலருக்கு இருந்தாலும் கூட அந்த மாற்றங்கள் முன்னேற்றங்களாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்திற்கு இன்று. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்று. சுப சந்திராஷ்டமமாக இருப்பதால் இன்றைக்கு பணம் வரக்கூடிய நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். எண்ணம் பலிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். சந்திரன் எட்டில் மறைந்திருந்தாலும் எல்லா நாட்களிலும் அவர் தொல்லைகளை கொடுத்து விடுவது இல்லை. இன்றைக்கு அவர் பரிவர்த்தனை நிலையில் இருப்பதோடு கூடுதலாக குருவின் பார்வையிலும் இருப்பதால் எல்லா நிலைகளிலும் தொழில்களில் தடைகள் எதுவும் இல்லாத, பணவரவு நன்றாக இருக்கின்ற, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப யோக சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் மனம் சற்று பரபரவென்று இருக்கும் என்பதால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. சிலருக்கு மறதிகள் அதிகமாக இருக்கலாம், வயதிற்கு ஏற்றாற்போல. ஆகவே தூர பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள், பணம் போன்றவைகளை கொண்டு செல்பவர்கள் தங்களுடைய உடைமைகளின் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். என்னதான் சந்திராஷ்டமம் என்றாலும் பணம் பற்றிய விஷயங்களில் நாம் கவனமாகவே இருக்க வேண்டும். வங்கிக்கு பணம் எடுத்து வருவது, கொண்டு செல்வது போன்ற துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெரும் பணம் கையாளுகின்ற அமைப்பில் இருப்பவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பணிகளின் மீது மட்டுமே கவனம். உங்களை திசை திருப்ப முயல்பவர்களுடைய முயற்சிகளை அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்பதால் எல்லா நிலைகளிலும் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கின்ற கேள்வி மிகவும் அனைவருக்கும் பயன்படுகின்ற விதமாக இருக்கிறது. ஐயா, இன்றைய கால சூழ்நிலையில் பலவிதமான தொழில்கள் வந்துவிட்டாலும், நகரங்களில் கணிப்பொறி சார்ந்த தொழில் அமைப்புகள் இருந்தாலும், இன்னும் கிராமங்களில் இந்த கால்நடை வளர்ப்புகளில் ஆசைப்படுபவர்கள், அது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், வளர்த்து லாபத்தை அனுபவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இது போன்ற கால்நடைகளின் மூலமான வருமானத்தை வரக்கூடியவர்கள், அதை ஆசையாய் வளர்ப்பவர்களுக்கு என்ன விதமான ஜாதக அமைப்புகள் இருக்கும் என்பதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மைதான். இப்போது இந்த நேயர் குறிப்பிட்டிருப்பதைப் போல நகரங்களில் இத்தனை பெரிய வாய்ப்புகள், வசதிகள், ஒரு தொழில் முன்னேற்றங்கள் வந்துவிட்டாலும் கூட ஒரு 4 ஆடுகளை வளர்த்து விட்டால் போதும், அவைகள் நமக்கு உணவு அளித்துவிடும், நாம் அவைகளுக்கு உணவு அளிக்கும் போது அவைகள் நமக்கு விருந்தே அளித்துவிடும் என்பது போன்ற நிலைகள் கண்டிப்பாக கால்நடை வளர்ப்பின் மூலமாக லாபங்கள் இருக்கின்றது என்பதை அதை வளர்ப்பவர்கள், அதனோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்பதே உண்மை. இந்த கால்நடை வளர்ப்பு என்பது ஆடு மாடு என்பதைப் போல கூட அல்லாமல் கோழி என்பது போன்ற 2 பிராணிகள், அதாவது 4 பிராணிகள் மற்றும் 2 பிராணிகள் என்றே ஜோதிடம் இவற்றை பிரிக்கிறது ஒரு சில கிரக நிலைகளின் அடிப்படையில். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி என்கின்ற உழைப்பிற்கு அதிபதியான கிரகம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கும் பொழுது, அவர் 2 இடங்களோடு மண் ராசிகளில் தொடர்பு கொண்டிருக்கும் போது, மண் ராசிகள் என்று நான் ஏன் இதை தனித்து குறிப்பிடுகிறேன் என்றால், ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய 3 ராசிகளும் நிலராசி தத்துவமாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகின்றன. கால்நடைகளை நாம் நிலத்தில் தானே வளர்க்கிறோம் இல்லையா? ஆக ஜோதிடத்தில் சற்று நுட்பமான, நுணுக்கமான அமைப்புகள் இருக்கின்றன. ஒருவர் விவசாயத்தின் மூலமாகவோ அல்லது கால்நடை போன்ற 4 பிராணிகள் போன்ற ஆடு மாடு வளர்ப்பின் மூலமாகவோ அவருக்கு நன்மைகள் தர வேண்டும், பெற வேண்டுமெனில், அவருக்கு நான் இப்பொழுது குறிப்பிட்ட ரிஷப வீடு, அவருக்கு ரிஷப ராசியாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. ரிஷப வீடு,
மற்றும் கன்னி வீடு மற்றும் மகர வீடு ஆகிய மூன்று வீடுகள் சுபத்துவமாக குருச்சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது விவசாயத்தின் மூலமாகவோ கால்நடைகளின் மூலமாகவோ அவருக்கு மிகுந்த நன்மைகள் வரக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. இந்த மூன்று வீடுகளோடு ஒரு நிலையில் சனி தொடர்பு கொண்டு அவரும் குருச்சுக்கர பார்வை அமைப்புகளில் இருந்தால் அவர் என்னதான் படித்திருந்தாலும் எம்ஏ பிஏ போன்ற நம்முடைய பட்டதாரி அமைப்புகளில் அவர் இருந்தாலும் கூட வெகு எளிமையாக விவசாயம் மற்றும் நான்கு கால் பிராணிகளின் மூலமாக பெருத்த நல்ல வருமானத்தை அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. கால்நடை வளர்ப்பு என்பதில் கோழி போன்ற இரண்டு கால் அமைப்புகளும் வந்து விடுகிறது இல்லையா. இந்த கோழி போன்ற அமைப்புகளுக்கு சந்திரனும் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒரு நிலையில் செவ்வாய் இங்கே குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கும் பொழுது தேய்பிறை சந்திரனோடு இணைந்திருப்பது சனியின் இணைவு அல்லது சனியின் பார்வையோடு அவர் செவ்வாயோடு சம்பந்தப்படுகின்ற நிலைமையில் கோழி போன்ற இரண்டு கால் பறவைகளின் மூலமாக கோழி மயில் புறா என்பது போன்ற இரண்டு கால் பறவைகள் ஏகப்பட்டது இருக்கின்றது இல்லையா. இதுபோன்ற பறவை வளர்ப்பு மற்றும் அதன் மூலமான நல்ல லாபத்தை ஒரு சிலருக்கு மிகுந்த அமைப்பில் வீட்டிலேயே வளர்ப்பதன் மூலமாக அதன் மூலமாக அவர்களுக்கு வருமானம் வருகிறது இல்லையா. இதுபோன்ற அமைப்புகளின் மூலமாக அவர்களுக்கு நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும். ஆகவே நகரத்தில் எத்தனை தொழில்கள் இருந்தாலும் இன்னும் கிராமத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய இதுபோன்ற கால்நடை கோழி போன்ற வளர்ப்புகள் அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு நான் இப்பொழுது சொன்ன சனி சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது நல்ல வருமானம் வருகிறது என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.